Hi viewers, welcome to our channel இடுமன் தமிழ் மருத்துவம். இன்னைக்கு முடி உதிர்வுன்ற பிரச்சனை ஜென்ரலாகவே லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் அதிகப்படியாக இருக்குது. இந்த முடி உதிர்வு பிரச்சனைக்கான தீர்வு முறையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நம்மளில் பலருக்கும் முடி உதிர்வு பிரச்சனை வந்து அதிகப்படியாக ஏற்பட்டுட்டு வருது. அதற்கு முக்கியமான காரணம் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள். சரியான நேரத்திற்கு உணவு சாப்பிடாமல் இருப்பதனாலையும் அதிகப்படியான வேலை பழுதுனால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் காரணத்தாலையும் முடி உதிர்வு அதிகப்படியாக ஏற்படுது. இன்னும் முடி உதிர்வு ஏற்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அடர்த்தியான முடி வளர்வதற்கு முடி உதிர்வை நம்ம தவிர்க்கணும். நம்ம சேனல் இடுமன் தமிழ் மருத்துவத்தில் பல நோய்களுக்கான தீர்வு முறையை நம்ம கொடுத்துட்டே வரோம். தீராத நாட்பட்ட நோய்களுக்கு நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கூகுளில் ஜஸ்டைல் பேஜை ஓப்பன் பண்ணி இடுமன் சித்தா ஆயுர்வேத மருத்துவம்னு சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தீராத நாட்பட்ட நோய்களுக்கு நீங்கள் குணம் காணலாம். முடி உதிர்வை தவிர்க்கிறதுக்கான மருத்துவ குறிப்பை இப்போ பார்க்கலாம். நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய மருதாணி இலை, ஆடுதுனா பாலை இலை, ஆடுதுனா பாலை இலை மூலிகை சந்தைகளில் கிடைக்கும். உங்கள் தலைக்கு தேவையான அளவாக மருதாணி இலையும் ஆடுதுனா பாலை இலையும் சம அளவாக எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு இலைகளையும் தண்ணீரில் சுத்தம் பண்ணிட்டு தேவையான அளவு எலுமிச்சம் பழச்சாறு விட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கலாம், ரொம்ப நிறையா சேர்த்துக்காதீங்க. ஏன்னா நம்ம எலுமிச்சம் பழச்சாறை தான் கலந்து இதை பேஸ்ட் பண்ணுறோம். கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை முடியோட அடிப்பகுதியில், அதாவது ஸ்கால் பகுதியில் நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கலாம். மசாஜ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தலை குளிச்சுக்கலாம். இந்த முறையை நீங்கள் தினசரி பயன்படுத்திட்டு வரலாம். இல்லைனா வாரத்துக்கு 2-3 நாட்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்தி வரலாம். தினசரி பயன்படுத்திட்டு வரனால நமக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். தலையில் ஏற்படக்கூடிய புண், டேண்ட்ரஃப் தொல்லை நீங்கி முடி உதிர்வை தடுத்து நல்ல நீளமான கருமையான கூந்தல் வளரும். இன்னும் பல மருத்துவ தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள்.